Hi friends, welcome to our channel Exam Quick. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய டாபிக் ரோமன் நியூமரல்ஸ் அண்ட் ஹிந்து அரேபிக் நம்பர் சிஸ்டம். இந்த டாபிக் ரயில்வேஸ் அண்ட் எஸ்எஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு ஹிந்து அரேபிக் சிஸ்டம். ஹிந்து அரேபிக் சிஸ்டம்னா ஒன்றும் இல்லை, நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய 0 to 9 வரைக்கும் உள்ள நம்பர்ஸ் அண்ட் அதை வச்சு ஃபார்ம் பண்ணக்கூடிய நம்பர்ஸ் இதெல்லாமே தான் ஹிந்து அரேபிக் சிஸ்டம். அண்ட் ரோமன் நியூமரல்ஸ் அப்படிங்கிறது ஐ வி எக்ஸ் எல் சிடிஎம் இது இந்த லெட்டர்ஸ்னால ஃபார்ம் பண்ணக்கூடியது எல்லாமே வந்து ரோமன் நியூமரல்ஸ் தான். இதில் ஐ வி எக்ஸ் இந்த மூணும் வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம், அண்ட் எல் சிடிஎம் இது வந்து நம்ம புதுசாக பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகே, அண்ட் ஒவ்வொரு ரோமன் நியூமரல் நம்பருக்கும் ஹிந்து அரேபிக் சிஸ்டமில் வேல்யூ இருக்கும். அது என்ன வேல்யூஸ் அப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், ஐயோட வேல்யூ 1, விக்கு 5, எக்ஸுக்கு 10, எல் 50, சி 100, டி 500, எம்முக்கு 1000. ஓகே, இதில் வந்து நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஐவிஎக்ஸ் நமக்கு ஆல்ரெடி தெரியும், அண்ட் எல்சிடி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்சிடி அண்ட் ஃபைனலாக எம். ஓகே, இதில் சி அப்படிங்கிறது செஞ்சுரி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, செஞ்சுரி அப்படின்னா 100. அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த ஐஎக்ஸு சி எம் இந்த மாதிரி இந்த ஆல்டர்னேட் சிம்பிள்ஸுக்கு என்ன வேல்யூஸ் அப்படின்னு பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் இது வந்து ஒரு செட்டாக வச்சுக்கோங்க, அதாவது ஒன்னோட செட்டு அப்படின்னு வச்சுக்கோங்க, 1, 10, 100 and 1000 இப்படி. இது வந்து ஒரு செட்டு. அண்ட் தென் விஎல்டி இந்த மூணு இன்னொரு செட்டு, அதோட 5 செட்டு, 5, 50, 500 இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. எதனால் அப்படின்னா நம்ம வந்து ரூல்ஸ் இனி படிக்க போகிறோம், அதாவது ரோமன் நியூமரல்ஸை ஹிந்து அரேபிக் நம்பர் சிஸ்டமில் எப்படி கன்வெர்ட் பண்ணலாம், அதே மாதிரி ஹிந்து அரேபிக் நம்பர் சிஸ்டமில் இருக்கக்கூடிய நம்பர்ஸை ரோமன் நியூமரல்ஸுக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு சில ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸ் பார்க்கும்போது இந்த செட்டு வந்து இன்வால்வ் ஆகும். ஸோ அதனால தான் இப்போவே அந்த செட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். இப்போ ரூல்ஸ் என்னலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஹிந்து அரேபிக் நம்பரை ரோமன் நியூமரல்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா மூணு ரூல்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ரிப்பிட்டிஷன் ரூல், அடிஷன் ரூல் அண்ட் சப்ட்ராக்ஷன் ரூல். ஸோ இந்த மூணு ரூல்ஸும் நம்ம தனித்தனியாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ரிப்பிட்டிஷன் ரூல் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு சிம்பிள் வந்து எத்தனை தடவை ரிப்பீட் பண்ணலாம், அண்ட் அப்படி ரிப்பீட் பண்ணும்போது அதோட வேல்யூ வந்து எப்படி நம்ம எடுத்துக்கலாம் அந்த மாதிரி பார்க்கக்கூடியது ரிப்பிட்டிஷன் ரூல். அண்ட் அடிஷன் ரூல் அப்படிங்கிறது ரெண்டு சிம்பிள் இருக்குது அப்படின்னா எப்போ அந்த சிம்பிளை வந்து ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது அடிஷன் ரூல். அண்ட் சப்ட்ராக்ஷன்னா அதே மாதிரி ரெண்டு சிம்பிள் இருக்குது அப்படின்னா அந்த சிம்பிள் எந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கும்போது அதை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது சப்ட்ராக்ஷன் ரூல். இப்போ நம்ம ஒவ்வொரு ரூல்ஸ்குள்ளேயும் போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரிப்பிட்டிஷன் ரூல். ரிப்பிட்டிஷன் ரூலில் மூணு கண்டிஷன் இருக்குது. ஃபஸ்ட் கண்டிஷன், வென் அ சிம்பிள் இஸ் ரிப்பீட்டட் ட்வைஸ் ஆர் த்ரைஸ் இட்ஸ் வேல்யூ ஷுட் பி ஆடட் ட்வைஸ் ஆர் த்ரைஸ் ரெஸ்பெக்டிவ்லி. அதாவது ஒரு சிம்பிள் எத்தனை தடவை ரிப்பீட் பண்ணியிருக்காங்களோ அத்தனை தடவை அதோட வேல்யூஸை எழுதி நம்ம ஆட் பண்ணிக்கணும். அதான் வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது எக்ஸ் எடுத்துக்கிறேன், எக்ஸு எக்ஸ்ன்னு போட்டுக்கலாம். இப்போ இந்த எக்ஸு அப்படிங்கிற வேல்யூ வந்து ரெண்டு தடவை ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா எக்ஸோட வேல்யூ என்ன பாருங்கள், எக்ஸோட வேல்யூ 10. ஸோ அந்த வேல்யூவை எத்தனை தடவை அந்த நம்பரை ரிப்பீட் பண்ணியிருக்கோமோ அத்தனை தடவை ஆட் பண்ணணும். இங்கே வந்து இந்த சிம்பிளை ரெண்டு தடவை ரிப்பீட் பண்ணியிருக்கோம். ஸோ 10 + 10 ரெண்டு தடவை அந்த வேல்யூவை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 20. அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போது ஐ எடுத்துக்கலாம். ஓகே, ஐ மூணு தடவை எடுத்திருக்கேன். இது ஐ, இப்போ ஐயோட வேல்யூ என்ன, 1. இந்த 1 நான் எத்தனை தடவை ரிப்பீட் பண்ணியிருக்கேன், 3. ஸோ அந்த 1 வேல்யூவை 3 ஆட் பண்ணிக்கணும். +1 = 3. இது வந்து இன்னொரு மாதிரியும் சொல்லலாம், அதாவது ரெண்டு தடவை நம்ம இந்த நம்பரை ரிப்பீட் பண்ணியிருக்கோமா, அப்போது இதோட வேல்யூவை ஒன்ஸ் எழுதிட்டு -2 போட்டுக்கலாம். அதே மாதிரி இங்கே வந்து 3 ரிப்பீட் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட வேல்யூவை ஒன்ஸ் எழுதிட்டு -3 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, அதோட இது சிம்பிளாக இருக்கும், எத்தனை தடவை ரிப்பீட் பண்ணியிருக்காங்களோ அத்தனை தடவை அதை ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கண்டிஷன், சிம்பிள்ஸ் ஐ எக்ஸ் சி அண்ட் எம் கேன் பி ரிப்பீட்டட் 3 அட் மேக்ஸிமம். அதாவது ஐ எக்ஸ் சி அண்ட் எம் இந்த சிம்பிள்ஸ் எல்லாமே 3 தான் மேக்ஸிமம் ரிப்பீட் பண்ண முடியும். அதாவது ஐ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐ அப்படின்னு மட்டும்தான் போட முடியும். இதோட வேல்யூ என்ன, 3, நம்ம இங்கே ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அதே மாதிரி எக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்ஸு எக்ஸு
எக்ஸு இப்படி தான் மூணு தடவை தான் ரிப்பீட் பண்ண முடியும். எக்ஸு 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 எக்ஸ் அப்படின்னு நாலு எக்ஸ் அப்படி போட முடியாது. ஓகே, மேக்ஸிமம் மூணு டைம் தான் ரிப்பீட் பண்ண முடியும். இப்போ இதோட வேல்யூ என்ன, த்ரீ டைம்ஸ் நான் இந்த வேல்யூவை ரிப்பீட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போது 10+10+10 அப்போ 30 இதோட வேல்யூ. இந்த இது ஐ எக்ஸ் சி அண்ட் எம் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒன்னோட செட்டு அப்படின்னு, ஐ எக்ஸ் சி அண்ட் எம். ஓகே, இதெல்லாமே ஒன்னோட செட்டு, 1, 10, 100 and 1000 இதெல்லாமே மூணு தடவை தான் ரிப்பீட் பண்ண முடியும் அப்படிங்கிறதான் செகண்ட் கண்டிஷன். அண்ட் ரிப்பீட்டேஷன் ரூலில் தேர்ட் கண்டிஷன் என்னென்னா, சிம்பிள்ஸ் வி எல் அண்ட் டி ஷுட் நெவர் பி ரிப்பீட்டட். அதாவது வி எல் அண்ட் டி வந்து ரிப்பீட் பண்ணவே கூடாது. ஒரு ஒரு செட்டில் அப்படி செட் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதில் வந்து வி வந்து ஒன்ஸ் தான் இருக்கணும், இது வந்து ரிப்பீட் ஆகக்கூடாது, கண்டினியூஸாக ரிப்பீட் ஆகக்கூடாது. அதான் வந்து தேர்ட் கண்டிஷன். அதாவது இப்போது நான் எக்ஸாம்பிளுக்கு வி வி அப்படின்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ வி வி அப்படின்னா ஒரே சிம்பிள் ரெண்டு தடவை ரிப்பீட் பண்ணியிருக்கேன், அப்போ அந்த வேல்யூவை ரெண்டு தடவை ஆட் பண்ணிக்கிறேன். வியோட வேல்யூ என்ன, 5. அண்ட் அகெயின் ரெண்டு தடவை ரிப்பீட் பண்ணிருக்கிறனால ப்ளஸ் 5 போட்டுக்கலாம். ஸோ இதோட வேல்யூ 10. இப்போது இந்த டேபிளில் 10 ஆல்ரெடி எக்ஸுன்னு ஒரு நியூமரல் கொடுத்துருக்காங்க, ரைட்டா? அப்போ 10 வந்து ஆல்ரெடி எக்ஸுன்னு இருக்குது, நம்ம வந்து அப்போது வி வி அப்படின்னு எடுக்க தேவையில்லை. ஸோ அதனால தான் இந்த சிம்பிள்ஸ் வி எல் அண்ட் டி வந்து ரிப்பீட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நம்ம இன்னொன்று செக் பண்ணிக்கலாம். இப்போ எல் எடுத்துக்கலாம், எல் எல்ல நான் ஒன் செகண்ட் ரிப்பீட் பண்ணுறேன். எல் இப்போது இதோட வேல்யூ என்ன வரும், எல்லோட வேல்யூ 50. ஸோ அப்போது 50+50 என்ன வருது, 100. ஆனால் 100 ஆல்ரெடி சி அப்படிங்கிற ஒரு ரோமன் நியூமரல் இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து எல்ல வந்து ரெண்டு தடவை ரிப்பீட் பண்ண தேவையில்லை, சின்னே நான் வந்து அதை போட்டுக்கலாம். அதனால தான் வந்து இந்த சிம்பிள்ஸ் வந்து இப்படி ரிப்பீட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போது அடிஷன் ரூல் பார்க்கலாம். இஃப் அ சிம்பிள் ஆஃப் ஸ்மாலர் வேல்யூ இஸ் ரிட்டன் டு தி ரைட் ஆஃப் அ சிம்பிள் ஆஃப் ஹையர் வேல்யூ, வி ஆட் தி ஸ்மாலர் வேல்யூ டு தி கிரேட்டர் வேல்யூ. அதாவது ஒரு ரெண்டு சிம்பிள் இருக்குன்னு வச்சுக்கோம், அந்த ரெண்டு சிம்பிளில் ஹையர் வேல்யூ உள்ள சிம்பிள் வந்து முதல்லையும், லோவர் வேல்யூ அதாவது ஸ்மாலர் வேல்யூ இருக்கக்கூடிய சிம்பிள் வந்து ரெண்டாவதும் இருந்தது அப்படின்னா அந்த ரெண்டு சிம்பிளோட வேல்யூஸும் ஆட் பண்ணிக்கணும். அதான் வந்து அடிஷன் ரூல் சொல்லுது. அதாவது இப்போது எக்ஸ் வி எடுத்துக்கலாம். இப்போது எக்ஸோட வேல்யூ என்ன, 10. எக்ஸோட வேல்யூ 10, வியோட வேல்யூ 5. இந்த ரூல்ஸ் படி என்னென்னா, ரெண்டாவது இருக்கக்கூடிய நம்பர் முதல்ல இருக்கக்கூடிய நம்பரை விட ஸ்மாலர் நம்பராக இருந்ததுன்னா ரெண்டு வேல்யூஸும் ஆட் பண்ணிக்கலாம். அதான் வந்து அடிஷன் ரூல். அப்போது இதுக்கு வந்து நம்ம என்ன வேல்யூ அப்படின்னா, இந்த ரெண்டு வேல்யூஸும் ஆட் பண்ணிக்கணும். ஸோ 10+5 = 15 இதான் வந்து வேல்யூ. இந்த ரூலை வந்து சிம்பிளாக ஒன்று ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படின்னா ரெண்டு சிம்பிள் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய சிம்பிளோட வேல்யூ ரெண்டாவது இருக்கக்கூடிய சிம்பிளோட வேல்யூவை விட அதிகமாக இருந்தது அப்படின்னா ஆட் பண்ணிக்கணும். அதாவது ஃபஸ்ட் வேல்யூ அதிகமாக இருந்ததுன்னா ஆட் பண்ணிக்கணும். இதை வந்து அடிஷன் ரூல், இதை வந்து மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம இதில் எக்ஸ்சி அப்படின்னு ஒரு ரோமன் நியூமரல் எடுத்து அதுக்கான ஹிந்து அரபிக் நம்பர் சிஸ்டமோட வேல்யூ பார்த்தோம். அதே மாதிரி ஹிந்து அரபிக் நம்பர் சிஸ்டம் ஒன்று எடுக்கலாம், அதிலிருந்து ரோமன் நியூமரல் எப்படி ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ 60 அப்படின்னு ஒரு நம்பர் எடுக்கிறேன். இந்த 60 அப்படிங்கிறத எப்படி எழுதலாம், ஃபஸ்ட்டு நான் இந்த டேபிளில் 60 நியரராக இருக்கக்கூடிய வேல்யூ பார்க்கணும். என்ன 50 இருக்கா, ஸோ 50+10 எழுதிக்கலாமா. ஸோ ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய வேல்யூ வந்து ஹையர் வேல்யூவாக இருக்குது, அப்போ அதோட சிம்பிள் அப்படியே போட்டுக்கலாம். 50 சிம்பிள் எல் அண்ட் 10 சிம்பிள் எக்ஸ். ஸோ 60 அப்படிங்கிற ஹிந்து நியூமரிக்கல் நம்பருக்கு ரோமன் நியூமரலில் சிம்பிள் எல் எக்ஸ். ஓகே, நம்ம இனி ப்ராப்ளம்ஸ் பார்க்கும்போது இன்னும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் சப்ட்ராக்ஷன் ரூல். சப்ட்ராக்ஷன் ரூலில் மூணு கண்டிஷன் இருக்குது, நம்ம ஓவர் கண்டிஷனாக பார்க்கலாம். ஃபஸ்ட் கண்டிஷன், இஃப் அ சிம்பிள் ஆஃப் ஸ்மாலர் வேல்யூ இஸ் ரிட்டன் டு தி லெஃப்ட் ஆஃப் அ சிம்பிள் ஆஃப் ஹையர் வேல்யூ, வி சப்ட்ராக்ட் தி ஸ்மாலர் வேல்யூ ஃப்ரம் தி கிரேட்டர் வேல்யூ. அதாவது ரெண்டு சிம்பிள் இருக்குது அப்படின்னா அதில் ஃபஸ்ட் இருக்கக்கூடிய சிம்பிள் வந்து ரெண்டாவது இருக்கக்கூடிய சிம்பிளோட வேல்யூவை விட ஸ்மாலர் வேல்யூ இருந்தது அப்படின்னா ஹையர் வேல்யூலேருந்து லோவர் வேல்யூவை சப்ட்ராக்ட் பண்ணி எழுதணும். அதான் ஃபஸ்ட் ரூல். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஐ எக்ஸ் எடுத்துக்கலாம். ஐயோட வேல்யூ 1, எக்ஸோட வேல்யூ 10. இப்போது ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய சிம்பிளோட வேல்யூ ரெண்டாவது இருக்கக்கூடிய சிம்பிளோட வேல்யூவை விட ஸ்மாலராக இருக்குது.
இப்படி இருக்கும்போது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ஸ்மாலர் வேல்யூவை ஹையர் வேல்யூலேருந்து சப்ட்ராக்ட் பண்ணி எழுதணும். அதான் வந்து இந்த சிம்பிளோட வேல்யூவாக இருக்கும். அப்போது ஐஎக்ஸ் அப்படிங்கிற சிம்பிளோட வேல்யூ என்ன இருக்கும், 10 - 1. ஹையர் வேல்யூலேருந்து அந்த லோவர் வேல்யூவை சப்ட்ராக்ட் பண்ணி எழுதணும், 10 - 1 - 9. அண்ட் இப்போ நம்ம வந்து ரோமன் நியூமரில் ஆர்டினரி நம்பராக கன்வெர்ட் பண்ணோம், இந்து அரேபிக் நம்பர் சிஸ்டமுக்கு கன்வெர்ட் பண்ணோம். அதே மாதிரி இப்போ ஒரு இதாச்சும் ஒரு ஹிந்து அரேபிக் நம்பர் சிஸ்டம் எடுக்கலாம், 40 எடுக்கலாம். 40-ஐ நம்ம எப்படி எழுதலாம், 40-க்கு பக்கத்தில், 40-க்கு நியராக இருக்கக்கூடிய வேல்யூ என்ன, 50. ஸோ 50 - 10 எழுதலாம் ரைட்டா. இப்போ இங்கே என்ன இருக்குது, சப்ட்ராக்ஷன் இருக்குது. சப்ட்ராக்ஷன் இருக்கும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸ்மாலர் வேல்யூவோட சிம்பிளை ஃபஸ்ட்டு எழுதணும், ஹையர் வேல்யூவோட சிம்பிளை ரெண்டாவது எழுதணும். இப்போ 10 அப்படிங்கிறது லோவர் வேல்யூ, இதோட சிம்பிளை வந்து ஃபஸ்ட் எழுதிக்கலாம் அண்ட் ஹையர் வேல்யூ நம்பரை வந்து ரெண்டாக எழுதிக்கலாம். 10-ஓட சிம்பிள் எக்ஸ், 50-ஓட சிம்பிள் எல். அப்போ 40 அப்படிங்கிற இந்து அரேபிக் நம்பர் சிஸ்டமுக்கு ரோமன் நியூமரல்ஸில் எக்ஸ் எல் அப்படிங்கிறதான் வேல்யூ. நெக்ஸ்ட்டு, த சிம்பிள்ஸ் வி எல் அண்ட் டி கெனாட் பி சப்ட்ராக்டட் ஃப்ரம் எனி நம்பர். அதாவது வியோட வேல்யூ வந்து 5, எல்லோட வேல்யூ 50, டியோட வேல்யூ 500. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இந்த இது வந்து 5-ஓட செட்டு, இதுக்கு வேண்டி தான் அதை வந்து ஞாபகம் வச்சுருக்க சொல்லியிருந்தது. அதாவது 5, 50, 500 இதெல்லாமே வந்து நம்பர்ஸை வந்து வேறு எந்த நம்பர்லேருந்தும் சப்ட்ராக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து எக்ஸாம்பிள், இப்போ ஒரு 95 இருக்குது, 95-ஐ நம்ம எப்படி எழுதலாம், 100 - 5 எழுதலாம். ஆனால் இந்த ரோமன் நியூமரலுக்கு கன்வெர்ட் பண்ணும்போது இந்த மாதிரி எழுதக்கூடாது. ஏன் அப்படின்னா, இந்த ரூல்ஸ் படி 5, 50, 500 இதை வந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி நம்ம எழுதக்கூடாது 95-ஐ. இப்போ 95-ஐ வேறு இந்த மாதிரி எழுதலாம், 90 + 5 எழுதலாம். இங்கே 95-ஐ இப்போ 90 + 5 அப்படின்னு எழுதியாச்சு. இப்போ 90-க்கு ஏதாச்சும் வேல்யூ இருக்கா இங்கே, இல்லை. ஸோ அப்போ 90-ஐ நம்ம அகெயின் ஸ்பிளிட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ 90 எப்படி ஸ்பிளிட் பண்ணலாம், 100 - 10 ஸ்பிளிட் பண்ணலாம். இங்கே வந்து நம்ம 10 அப்படிங்கிறது மைனஸ் பண்ணலாம், ஏன்னா வி எல் அண்ட் டி இந்த நம்பர்ஸை மட்டும்தான் வந்து மைனஸ் பண்ணக்கூடாது, வேறு நம்பர்ஸை வந்து மைனஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 10 அப்படிங்கிறது வந்து இங்கே இருக்குது எக்ஸு, ஸோ அதனை வந்து நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ இந்த மாதிரி மைனஸ் பண்ணும்போது நம்ம ஆல்ரெடி இங்கே யூஸ் பண்ணியிருந்தோம்ல, அதாவது 50 - 10 இதே ரூலை வந்து இங்கே கொண்டு வருவோம். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்மாலர் வேல்யூவோட சிம்பிளை ஃபஸ்ட் எழுதணும், ஹையர் வேல்யூவோட சிம்பிளை ரெண்டாவது எழுதணும். ஸ்மாலர் வேல்யூவோட சிம்பிள் என்ன, எக்ஸு, ஹையர் வேல்யூவோட சிம்பிள் 100-க்கு சி. சரி, அப்போ 90-க்கு வந்து எக்ஸ் சி வந்துச்சு, அண்ட் வந்து 5-ஓட சிம்பிளை நெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். 5-ஓட சிம்பிள் என்ன, வி. ஸோ அப்போ 95 அப்படிங்கிற நம்பருக்கு ரோமன் நியூமரில் எக்ஸ் சி வி அப்படிங்கிறதான் வேல்யூ. நெக்ஸ்ட் கண்டிஷன், சிம்பிள்ஸ் ஐ எக்ஸ் அண்ட் சி ஆர் யூஸ்ட் டு சப்ட்ராக்ட். நம்ம இங்கே பார்த்தது மாதிரி தான், வி அதாவது வி எல் அண்ட் டி இந்த மூணு வந்து சப்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு எடுக்கக்கூடாது. அப்போ ரிமைனிங் என்னெல்லாம் இருக்குது, ஐ எக்ஸு சி இதெல்லாமே வந்து சப்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். அதுதான் வந்து தேர்ட் கண்டிஷன். ஸோ நம்ம வந்து இதை யூஸ் பண்ணி தான், அதாவது எக்ஸை யூஸ் பண்ணி தான் இங்கே சப்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல 95-ல 90-ஐ ஸ்பிளிட் பண்ணியிருந்தோம்ல, அதில் வந்து 10-ஐ தான் வந்து சப்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இங்கே வந்து 5, 50 and 10 இந்த செட்டை வந்து சப்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு எடுக்கக்கூடாதுன்னு பார்த்துருந்தோம். அண்ட் எது வேல்யூஸ் எல்லாம் எடுக்கலாம் அப்படின்னா, ஐஎக்ஸ்சி அதாவது ஐனா 1, அந்த 10-ஓட செட்டு வேல்யூஸ் எல்லாமே வந்து சப்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தேர்ட் ரூல் சொல்லுது. அதாவது 1, 10 and 100 இதெல்லாமே வந்து சப்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து 400 அப்படிங்கிற ஒரு வேல்யூ இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இதை எப்படி எழுதலாம், 400-ஆ 500 - 100 ரைட்டா. இப்போ இங்கே என்ன இருக்குது, சப்ட்ராக்ஷன் இருக்குது. சப்ட்ராக்ஷன் பண்ணும்போது என்ன பண்ணணும், ஸ்மாலர் நம்பரோட சிம்பிளை ஃபஸ்ட் எழுதணும், ஹையர் நம்பரோட சிம்பிளை ரெண்டாவது எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு 100-ஓட சிம்பிள் சி அண்ட் 500-ஓட சிம்பிள் டி. ஓகே, அப்போ 400 அப்படிங்கிற வேல்யூக்கு ரோமன் நியூமரில் சிடி அதான் வந்து சிம்பிள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எல்லா ரூல்ஸுமே பார்த்துட்டோம். இப்போ வந்து ரேண்டமாக கொஞ்சம் நம்பர்ஸ் எடுத்து
அதோட சிம்பிள்ஸ் என்ன அண்ட் வேல்யூஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து 30 அப்படிங்கிற நம்பர் எடுத்துக்கிறேன். ஓகே, 30 நம்ம எப்படி எழுதலாம்? 50 - 20 அப்படின்னு எழுதலாம், ரைட்டா? இப்போ 50-ஓட வேல்யூங்க என்ன இருக்குது, சாரி 50-ஓட சிம்பிள் என்ன இருக்குது? எல். ஓகே, 50-க்கு எல் அப்படிங்கிற சிம்பிள் இருக்குது. 20-க்கு இங்கே சிம்பிள் கிடையாது, ரைட்டா? சிம் 20-க்குன்னு தனியாக சிம்பிள் கிடையாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த 30-ஐ வந்து நம்ம வேறு எந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்ட் இங்கே வந்து நம்ம 20 அப்படிங்கிறதுக்கு சிம்பிள் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ உங்களுக்கு டவுட் வரலாம், அதாவது 20-க்கு வந்து எக்ஸு அண்ட் எக்ஸு அப்படின்னு எடுக்கலாமே அப்படின்னு. ஆனால் எக்ஸு எக்ஸ்னு எடுக்கலாம், ஆனால் இங்கே வந்து உங்களுக்கு என்ன இருக்குன்னா சப்ட்ராக்ஷன் இருக்குது. ஸோ சப்ட்ராக்ஷன் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி இந்த ஸ்மாலர் நம்பரை இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணக்கூடாது. ஓகே, அதனால தான் நம்ம வந்து 30-ஐ வேறு மாதிரி ஸ்ப்ளிட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பார்க்குறோம். 30-ஐ வேறு எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? 10 + 10 + 10 இப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாமா? இப்போது நம்ம எல்லா இப்போ எல்லாத்துக்குமே நம்ம 10-க்கு வேல்யூ இருக்குது. ஸோ நம்ம எல்லா வேல்யூஸும் அப்படியே போட்டுக்கலாம். இப்போ வேல்யூஸ் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து வேல்யூஸை அப்படியே போட்டுக்கலாம். அதாவது 10 வந்து எக்ஸு அண்ட் இந்த 10-க்கு எக்ஸு எக்ஸு. ஓகே, அப்போ 30 அப்படிங்கிற நம்பருக்கு ரோமன் நியூமரில் இதுதான் வேல்யூ, எக்ஸ் எக்ஸ் எக்ஸுங்கிறது தான் சிம்பிள். ஸோ நெக்ஸ்ட் வந்து 75 அப்படிங்கிற நம்பர் எடுத்துக்கலாம். ஓகே, 75, இந்த 75 எப்படி எழுதலாம்? 50 + 20 + 5, ரைட்டா? இப்போ 50-க்கு என்ன வேல்யூ இருக்குது? எல் இருக்குது. 20-க்கு நம்ம எக்ஸ் எக்ஸ் அப்படின்னு போடலாம். ஏன் அப்படின்னா இங்கே அடிஷன் இருக்குது, அதனால் எக்ஸ் எக்ஸ் அப்படிங்கிறத போடலாம். அண்ட் 5-க்கு வந்து வி அப்படிங்கிற வேல்யூ இருக்குது. அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம இன்னொன்று செக் பண்ணணும், என்ன அப்படின்னா இந்த வேல்யூஸ் எல்லாமே ஃபஸ்ட் இருக்கக்கூடிய வேல்யூ வந்து ஹையர் வேல்யூ, நெக்ஸ்ட் வந்து அதோட லோவர் வேல்யூ, நெக்ஸ்ட் வந்து அதோட லோவர் வேல்யூ, இந்த மாதிரி ஆர்டரில் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இந்த மாதிரி ஆர்டரில் இருந்தால் மட்டும்தான் நம்ம இந்த அதோட சிம்பிள்ஸும் வந்து அதுக்கு நேராக அப்படியே போடலாம், பேஸ்ட் ஆன் அடிஷன் ரூல். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து எல் 50 இருக்கா, 50-ஓட சிம்பிள் என்ன? எல். 20-ஓட சிம்பிள், 20-க்கு வந்து தனியாக சிம்பிள் கிடையாது. ஸோ 20-ஐ நம்ம என்ன எழுதலாம்? 10 + 10 அப்படின்னு எழுதலாம். ஸோ 10 + 10 அப்படின்னா எக்ஸு எக்ஸ் வந்து ரெண்டு டைம் எழுதலாம். ஓகேவா, எக்ஸு எக்ஸு. அண்ட் 5-க்கு வந்து சிம்பிள் வி. ஓகே, அப்போ 75-ஐ எல் எக்ஸ் எக்ஸ் வி அப்படின்னு ரோமன் நியூமரில் எழுதலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ரெண்டு, இப்போ நெக்ஸ்ட் வந்து எக்ஸ் வி அப்படிங்கிற ஒரு ரோமன் நியூமரல் இருக்குது, இதோட வேல்யூ என்ன அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ரோமன் நியூமரல் கொடுத்துட்டு அதோட வேல்யூ கேட்டிருந்தாங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றோட வேல்யூ எழுதிக்கணும். எக்ஸோட வேல்யூ என்ன? 10. அண்ட் வியோட வேல்யூ 5. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு செக் பண்ணி பார்க்கணும், ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய நம்பர் ஹையர் நம்பராக இருக்கா இல்லை ஸ்மாலர் நம்பராக இருக்கா கம்பேர்ட் டு செகண்ட் நம்பர். ஓகே, இப்போ இங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து ஹையர் நம்பராக இருக்குது. ஸோ ஹையர் நம்பராக இருந்தது அப்படின்னா என்ன பார்த்துருந்தோம், ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ எக்ஸ்வி அப்படிங்கிறதுக்கு இந்து அரேபிக் நம்பர் சிஸ்டமில் என்ன வேல்யூ? 10 + 5, 10 + 5 = 15. இப்போ இதே மாதிரி இன்னொரு சிம்பிள் கொடுத்துருக்காங்க, அதாவது எக்ஸ் எல் அண்ட் வி இந்த மாதிரி ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட் ஸ்டெப்பு இந்த சிம்பிளோட வேல்யூஸ் என்ன அப்படிங்கிற எழுதிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ என்ன? 10. எல்லோட வேல்யூ 50. நெக்ஸ்ட் வியோட வேல்யூ 5. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண நம்ம செக் பண்ணணும், வேல்யூஸ் வந்து எந்த ஆர்டரில் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணணும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் நம்பர் அண்ட் செகண்ட் நம்பர் கம்பேர் பண்ணும்போது ஃபஸ்ட் நம்பர் வந்து ஸ்மாலர் நம்பராக இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், சப்ட்ராக்ஷன் ரூல் இங்கே வந்து அப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து செகண்ட் வேல்யூவை விட ஸ்மாலர் வேல்யூவாக இருந்தது அப்படின்னா அந்த ஸ்மாலர் வேல்யூவை பிக்கர் வேல்யூலேருந்து சப்ட்ராக்ட் பண்ணி எழுதணும். அதுதான் வந்து சப்ட்ராக்ஷன் ரூல். அப்போ அப்படி பார்க்கும்போது இங்கே என்ன இருக்குது, ஸ்மாலர் நம்பர் 10, பிக்கர் நம்பர் 50. ஸோ அப்போ நம்ம எப்படி எழுதலாம், ரெண்டே வந்து சப்ட்ராக்ட் பண்ணணும். 50 - 10, 50 - 10 என்ன வருது? 40. ஓகே, இப்போ இங்கே 40 வந்துச்சா. இப்போ இந்த 40 இந்த 10 + இந்த 10 and 50 இதுக்கு பதிலாக நம்ம வந்து 40 அப்படிங்கிறத போடலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்பர் பாருங்கள் என்ன இருக்குது, 5 இருக்குது. ஸோ 40 அப்படிங்கிறது ஹையர் நம்பர், 5 அப்படிங்கிறது ஸ்மாலர் நம்பர். ஸோ நம்ம ரெண்டே வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 40 + இந்த 5 ஆட் பண்ணிக்கலாம். அப்போ சேர்ந்து வரும்போது 45. அப்போது எக்ஸ்எல்வி அப்படிங்கிற ரோமன் நியூமரலுக்கு இந்து அரேபிக் நம்பர் சிஸ்டமில் 45 அப்படிங்கிறது தான் வேல்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ப்ரீவியஸ் இயர்
ரயில்வே எக்ஸாமில் கேட்ட கொஷின்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஷின், இன் ஹிந்து அரேபிக் சிஸ்டம் LXXVI இஸ் ஈக்குவல் டு, அதாவது LXXVI அப்படிங்கிற ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்க, ரோமன் நியூமரல். இதை வந்து நம்ம ஹிந்து அரேபிக் சிஸ்டத்துக்கு கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த சிம்பிளோட வேல்யூஸ் ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு வேல்யூ எழுதிக்கலாமா? LXXVI. ஓகே, இப்போ வந்து நம்ம சிம்பிள் எழுதிட்டோம், வேல்யூ எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு எல்லோட வேல்யூ என்ன? 50. எக்ஸோட வேல்யூ 10, அண்ட் தென் 10, வியோட வேல்யூ 5, ஒன்னோட ஐயோட வேல்யூ 1. இப்போ வந்து ஆர்டர் நம்ம செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஹையர் நம்பர் அண்ட் அதோட லோவர் நம்பர், அண்ட் இந்த ரெண்டு ஈக்குவலாக இருக்குது, பிரச்சனை இல்லை. தென் அதோட லோவர் நம்பர் அண்ட் ஸ்மாலர் நம்பர். இப்போ இந்த மாதிரி ஆர்டரில் இருந்தது அப்படின்னா நம்ம எல்லா வேல்யூஸும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஏன்னா வந்து எல்லா ஹையர் நம்பர்லேருந்து லோவர் நம்பர் அப்படிங்கிற ஒரு ஆர்டரில் இருக்குது. ஸோ நம்ம எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 50 + 10 + 10 + 5 + 1 என்ன வருது? 70, 75, 76. ஓகே, அப்போது இந்த நமக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகே, இதுதான் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், XCVI டினோட்ஸ். ஸோ XCVI அப்படிங்கிற ஒரு ரோமன் நியூமரல் கொடுத்துருக்காங்க, அதோட ஹிந்து அரேபிக் சிஸ்டம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம சிம்பிள் எழுதிக்கலாம், XCVI, அண்ட் சிம்பிள்ஸோட வேல்யூஸ் எழுதிக்கலாம். எக்ஸோட வேல்யூ 10, சிக்கு 100, அண்ட் விக்கு 5, ஐக்கு 1. அண்ட் இங்கே பாருங்கள், சிம்பிள் தென் வந்து நம்ம சிம்பிள் வேல்யூஸோட ஆர்டர் செக் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஸ்மாலர் நம்பர், அடுத்தது வந்து பிக்கர் நம்பர் இருக்குது, நெக்ஸ்ட் வந்து ஸ்மாலர் நம்பர் அண்ட் அதோட சின்ன நம்பர் இருக்குது. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரெண்டு நம்பர்ஸ் எடுத்துக்கோங்க, 10 and 100. ஃபஸ்ட்டு அப்போ வந்து ஒரு ஸ்மாலர் நம்பர் இருந்தது அப்படின்னா, சப்ட்ராக்ஷன் ரூல் படி என்ன பண்ணணும், ஸ்மாலர் நம்பரை ஹையர் நம்பர்லேருந்து மைனஸ் பண்ணி எழுதணும். ஸோ அப்போது இது என்ன பண்ணணும், 100 - 10, அப்போ இங்கே என்ன வரும், 90. ஓகே, அப்போ இந்த எக்ஸ்சி இதோட வேல்யூ வந்து 90 வந்தாச்சு. இப்போ ரிமைனிங் என்ன இருக்குது? 5. ஸோ 5 and 1 இருக்குது. இப்போ வந்து ஆர்டர் பாருங்கள், ஹையர் நம்பர் அண்ட் அதோட லோவர் நம்பர், அதோட லோவர் நம்பர் ஆர்டரில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் எல்லாமே. ஸோ இப்போ 90 + 5 + 1 = 96. அப்போ நமக்கு ஆப்ஷன் நம்பர் சி, இதுதான் ரைட் ஆன்சர். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து வேல்யூஸை எழுதிக்கிறோம், எழுதிட்டு ஆர்டர் செக் பண்ணணும் எந்த ஆர்டரில் இருக்குது அப்படின்னு. இதில் வந்து ஃபஸ்ட்டு நமக்கு ஸ்மாலர் நம்பர் இருந்தது, தென் வந்து அதோட ஹையர் நம்பர் இருந்தது, அதனால் சப்ட்ராக்ஷன் ரூல் படி ஸ்மாலர் நம்பரை வந்து பிக்கர் நம்பர்லேருந்து மைனஸ் பண்ணிடுறோம். மைனஸ் பண்ணி 90 எழுதியாச்சு, அண்ட் தென் ரிமைனிங் நம்பர்ஸை போடுறோம், 5 and 1. இதெல்லாமே வந்து ஆர்டரில் இருக்குது. இப்போ வந்து ஆட் பண்ணிக்கலாம், அப்போ 96. இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு, த ரோமன் நியூமரல் ஃபார்ம் ஆஃப் 98. அப்போ 98 அப்படிங்கிற ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, அதோட ரோமன் நியூமரல் ஃபார்ம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 98 அந்த நம்பரை வந்து ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸோ 98 இதை நம்ம எப்படி எழுதலாம், 100 - 2 எழுதலாமா? 100 - 2 எழுதலாம். ஆனால் இங்கே வந்து என்னது இருக்குது, 2 அப்படிங்கிறதுக்கு எந்த வேல்யூமே இல்லை, ஐ இருக்குது, ஆனால் ஐன்னு அப்படி போடலாம், ஆனால் வந்து நம்ம மைனஸ் இருக்கிறதுனால, அதாவது சப்ட்ராக்ஷன் இருக்கிறதுனால ரெண்டாவது வந்து ஐ அப்படி போடக்கூடாது. ஸோ அதனால் வேறு எந்த மாதிரி நம்ம இது போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ 98 எப்படி எழுதலாம் அப்படின்னா, 90 + 5 + 3. ஓகேவா? இப்போ வந்து 90க்கு வந்து எந்த சிம்பிளுமே இல்லை. ஸோ 90 வந்து நம்ம அகெயின் ஸ்ப்ளிட் பண்ணுறோம், எப்படின்னா 100 - 10. ஓகேவா? 90, 100 - 10 அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. இப்போ என்னது, இப்போ இங்கே சப்ட்ராக்ஷன் இருக்குது. அப்போ சப்ட்ராக்ஷன் ரூல் படி ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு எழுதக்கூடியது வந்து ஸ்மாலர் நம்பரோட சிம்பிள், நெக்ஸ்ட் எழுத வேண்டியது பிக்கர் நம்பரோட சிம்பிள். ஃபஸ்ட்டு 10 சிம்பிள் என்ன, எக்ஸு, அண்ட் 100 சிம்பிள் சி. ஸோ XC போட்டாச்சு. அண்ட் அடுத்தது பாருங்கள், அடுத்த நம்பர் என்ன, இப்போ வந்து நம்ம 90க்கு முடித்தாச்சு, தென் வந்து 5 சிம்பிள் என்ன, வி, அண்ட் 3 சிம்பிள் எப்படி போடலாம், 3 போடலாம், ஐ. ஓகே, ஸோ இப்போது 98க்கான ரோமன் நியூமரல் இதான் XCVIII. ஆப்ஷனில் எங்கே இருக்குது, சிந்தா இருக்குது, தேர்ட் ஆப்ஷன். ஓகே, அப்போ தேர்ட் ஆப்ஷன் தான் நமக்கான ரைட் ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள்,
ரயில்வே அண்ட் எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்டுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.